இது சினிமா படம் இதுல ட்ரெயின் இப்படித்தான் வரும் நீர் என்னைக்குமே இந்த பொம்பளை பார்க்க போறது இல்ல அத்தோட கிராமத்துல பொம்பளைங்க குளிக்கிறத நினைச்சு ஏமாந்துடாதீங்க இப்படிதான் ஒரு நாள் நம்ம ஊர் ஆத்துல ஒரு அம்சமான பொம்பளை ஒத்தி துணி இல்லாம குளிச்சுட்டு இருந்தா எனக்கு ஒரு சபலம் ஆத்துக்குள்ளார முங்கி அப்படியே நீந்து போய் எதிர்பக்கமா நிமிந்து பாக்குறேன் அது பொம்பளை இல்ல நம்ம பயில்வான் துணி இல்லாம குளிச்சுட்டு இருந்தாரு பாருங்களேன் ஆம்பளை ஏமாற மாதிரி இல்ல அவரு ஒரு ரெண்டு திரண்ட உடம்பு அத்தோட ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க கிராமத்துல ஆத்துல குளத்துல குளிக்கிற பொம்பளைங்க துணியோட தான் குளிப்பாங்க வீட்டுல குளிக்கிற பொம்பளைங்க வேணா துணி இல்லாம குளிக்கலாம் எனக்கு ஒரு கவலை இல்ல நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா டேய் திருக்கோணம் என்னடா பீடி வாசனை அடிக்குது
ஏண்டா உனக்கு எத்தனை தடவை சொல்றது எங்க திண்ணையில உட்காந்து பீடி குடிக்காதன்னு? மரியாதைய போடா. இதெல்லாம் எங்க அக்காவை பிடிக்காதுன்னு தெரியுமில்ல காலிப்பாயா? போடா போடா. அக்கா போயிட்டான். இந்த மாதிரி பசங்கள எல்லாம் இனிமே இங்க சேர்க்காத. என்ன சரிகா? திருக்கோணம் எக்கோய் இது 2 ரூபாய் தானே? ஆமா. கடைக்கு போய் கொஞ்சம் காபி தூள் வாங்கிட்டு வா, நான் குளிக்க போறேன். சரிகா. ஆத்துல குளத்துல குளிக்கிற பொம்பளைங்க துணியோட தான் குளிப்பாங்க. வீட்டுல குளிக்கிற பொம்பளைங்க வேணா துணி இல்லாம குளிக்கலாம். என்ன பண்ண மறக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, நீ சின்ன பையன் பார்க்க கூடாது. பார்த்தா என்ன கெட்டு போதாக்கும். நீங்க காட்டலன்னா நான் வாங்கிட்டு வந்த சாராயத்தை திருப்பி கொண்டு போய் கொடுத்துருவேன். என்னடா பயமுறுத்துறியா? காட்டுங்க பண்ண, காட்டுங்க பண்ண, காட்டுங்க பண்ண. சும்மாலே அதை காட்டுறேன். இதை பார்த்துட்டு வெளியில போய் பார்த்தேன்னு சொல்லிடாத. சரி, இதை பாரு. எதுக்கு சிரிக்கிறே பண்ண? நீங்க ரொம்பதான் காஞ்சி போயிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கூட்டிட்டு போய் காட்டிப்பேனே. என்ன சொல்ற நீ? என்ன எப்படி இருக்கிற? வணக்கம் சார். வணக்கம். வேலையெல்லாம் எப்படி காளிமுத்து? உங்க தேவாலயம் நல்லா இருக்கு சார். சார், நீங்க எங்க வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு என்ன இப்ப அவசரம்? என்னைக்காச்சும் ஒரு நாள் வர்றேன். வீட்டுல தொந்தரவு கொடுக்காத. தொந்தரவு இல்ல சார், நீங்க நிச்சயம் வரணும். வர்றேன், கண்டிப்பா வர்றேன். சரி சார். சார், உங்களுக்கு கை வலிச்சா நான் ஓட்டுறேன் இந்த டிராக்டரை. எங்க வேலையை நாங்க கவனிச்சுக்கிறோம், உங்க வேலையை நீங்க கவனிங்க. அண்ணே, பஞ்சாயத்து ஆபீசர் ரொம்ப நாளா சாப்பாடு கூப்பிட்டு இருந்த, அவர் இன்னைக்கு தான் வரேன் சொல்லிருக்காரு. அவர் சும்மா அசந்து போற மாதிரி கூட நம்ம சமையல், உள்ள குழங்கு பொரியல், கத்திரிக்காய் கூட்டு, வெங்காய பச்சடி, பச்சை மிளகாய் சட்னி, சாம்பார் சாதம், மோர் சாதம், வடை, பாயசம், அப்பளம், அது இதுன்னு அடக்கிட்டு ஐட்டம்ஸ். அப்புறம் அப்புறம்
ஐயோ நான் ஒரு மடியன் ஏதோ சமையலுக்கு ஆள் வச்ச மாதிரி பெரிய லிஸ்டே கொடுத்துட்டேன் இதை பாரு உன்னால என்ன செய்ய முடியுதோ நீங்க எங்க கவலைப்படுறீங்க நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சு வைக்கிறேன் நீங்க வேலை முடிஞ்சு வரும்போது ரெண்டு இலை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அவ்வளவுதான் சரி இதான் பூ கையில வச்சுக்கிட்டு இதான் பூவா ஆமா இத்துண்டா இவ்வளோ 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 அள்ளி போட்டு வச்சுக்க வேண்டியதானே நாம எதுக்கு பணம் சம்பாதிக்கிறது தலையில பூ வச்சுக்க போட்டி யார் வச்சா ஐயோ இப்படியா கண்ணா பின்ன வச்சுக்கிறது என்னங்க தலையில இவ்வளவு முடி வெட்டக்கூடாதா நாம எதுக்கு சம்பாதிக்கிறோம் முடி வெட்டுறதுக்கு எடுத்துக்கணும் என்ன சமையலுக்கு தேவையான சாமான் எல்லாம் அக்கா வாங்கி கொடுத்துட்டு நீ கூட இருக்கணும் என்ன சரி ஆ சரி சாப்பாடு பண்ண பண்ண என்னடா ஒரு முக்கியமான விஷயம் என்ன இங்க வாங்க இருவர என்ன அக்கறமையாது முந்தி எல்லாம் பண்ணையார் காத நான் கடிச்சு வாட்சி செயின் சம்பாதிச்சேன் இன்னைக்கு எனக்கு முன்னாடி இவன் கடிக்கிறான் எங்க போறான் பண்ண ரொம்ப தூரம் சாராய் கடைக்கு போய் நிறைய போட்டுக்கிட்டு வராரு அக்கா அண்ணன் நடந்து வர நிலைமை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க தான் பார்த்து பக்குமா நடந்துக்கணும் அண்ணே பாத்துங்க பத்ரா அக்கா அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க அண்ணே
பார்த்தேன். இப்படி வாங்க, இப்படி வாங்க.